பேக் டு தி ஷோ இன் எங்கேயும் சமையல்ஸ் டுடேஸ் கிச்சன் செக்மெண்ட். பிரேக்குக்கு முன்னாடி மேம் நீங்கள் வந்துட்டு உருளைக்கிழங்கு கோழி குழம்பு செஞ்சு காட்டினாங்க. அண்ட் அதோட ஏற்ற சைட் டிஷ் என்ன மேம்? இடிச்சு போட்ட கோங்கரா சிக்கன். இடிச்சு போட்ட கோங்கரா சிக்கன். வாவ், ஆக்சுவலாக மேம் நீங்கள் குழம்பு வைக்கிறீங்களோ இல்லையோ நல்லா பேர் வைக்கிறீங்க. நல்லா பேர் வச்சு அதுவும் இதுவும் ரொம்ப டக்கலாக இருக்குது. ஆக்சுவலி சொல்ல போனோம்னா அண்ட் இதுக்கெலாம் என்ன தேவை? இதுக்கு தேவையான பொருள் பார்த்தோம்னா சிக்கன், தனியாத்தூள், சோம்பு, சீரகம், மிளகு, காய்ந்த மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், எண்ணெய், உப்பு, இதெல்லாம் வந்துட்டு தேவையான பொருட்கள் இல்லையா. எக்ஸ்ட்ரான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக ஆட் பண்ணுறது நம்ம இந்த புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரை இதில் ஆட் பண்ண போகிறோம். அதனால இது பேரே அந்த மாதிரி கோங்கரா சிக்கன் ஃப்ரை அப்படின்னு. சரி ஓகே, இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் போட்டுடலாமா? போட்டுடலாமா, ஃபர்ஸ்ட் வறுத்துடலாமா இதை? எஸ். இப்போ வறுக்கணும்னா பேன் அடுப்பில் வச்சு. ஓகே, இவ்வளோனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டான டிஷ்ஷை தான் வந்து செஞ்சோம். பட் இது கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருக்கும். பட் ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா. அதனால் பார்க்கும்போதே இது பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வறுக்கிறோம் பார்த்தோம்னா மல்லியை போடுறோம், தனியா தேவையான அளவு. இதுக்கு ஏதாவது மெஷர்மெண்ட் இருக்கு, அதாவது இவ்வளோ போடணும் அவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு? அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுற, மிளகாய்க்கு ஏற்ற மாதிரி, நம்ம இருக்க அந்த ஒரு கப் சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி போட்டாலே. ஓகே, அதாவது காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணால் அந்த சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி சீரகம். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்துட்டு நல்லா ஃப்ளேவர் உள்ள இதுதான். ஆமா, இதெல்லாம் ஃப்ளேவர் உள்ளது ப்ளஸ் வறுத்து நம்ம அரைச்சு போட்டோம்னா அதோட வாசனை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, சோம்பு, மிளகு, அப்புறம் மிளகு. ஓகே, மிளகாவே எடுத்து உள்ள போட்டுட்டா நல்லா இருக்கும். எல்லாமே போடுவா? இல்லை இல்லை, ஒரு நாலு போடுங்க. போடு இல்லை, இந்த மாதிரி மசாலா வந்துட்டு வேற என்னக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? மட்டனுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, நிறைய எல்லா ஐட்டத்துக்கு நான்வெஜ்ஜஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம். ஓகே, இதை மிக்ஸியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா? எஸ், இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்ற போகிறோம். ஓகே, இது தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னு அவசியம் இல்லை இல்லையா? ஆஹா, ட்ரை ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பேஸில் நம்ம அரைக்க போகிறோம். ஓகே, இப்போ தேவையான மசாலாவெல்லாம் மேம் வந்துட்டு வதக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கோம். அது கொஞ்சம் ஆறணும் இல்லையா, அதனால இப்போ என்ன பண்ண போறோம்னா சிக்கன் வதக்க போறோம். சிக்கனை வதக்கிட்டு இருக்கோம். ஓகே, அதுக்கு தேவையான பொருள் பார்த்தோம்னா எண்ணெய், ஆயில் ஃபர்ஸ்ட். ஆமா, அதுவும் இந்த கோங்கரா சிக்கன் வந்து கொஞ்சம் ஸ்பைசி, என்ன சொல்றது, கொஞ்சம் ஹாட்டா இருக்கும். ஹாட்டுன்னா என்ன, கொஞ்சம் காரமா காரசாரமா இருக்கும் அந்த கீரை. அந்த கோங்கரா புளிச்சக்கீரையோட அந்த புளிப்பும் காரமும் சேர்ந்து சாப்பிடுற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் நல்லெண்ணெய் யூஸ் பண்றது பெட்டர். நார்மலா சிக்கன் செய்யறப்போ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிடணும். அந்த ஹீட்டுக்காக சொல்றீங்க இல்லையா? எஸ் ஓகே, ரொம்ப காரமாக இருக்கனால நீங்கள் வேணாலும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது தான் நல்லது இந்த மாதிரி ஃபுட்டுக்கு. எஸ் மேம். சரி, வெங்காயம் போடுங்க. ஓகே, இதில் நீங்கள் அந்த பட்டை அதெல்லாம் எதுவுமே போடணும் இல்லையா? போடல, இல்லை அதெல்லாம் போடல. அப்புறம் ஒரு மிளகாய் பிரித்து போடணும் இதில். ஓகே, தாளிக்கிறப்போ போட்டுட்டு உடனே வெங்காயத்தை போடலாம். போட்டாச்சு, இப்போ வந்துட்டு ஆனியன் போட போகிறாங்க. ஆனியன் இது வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் ஆகணும் அப்படின்னு இல்லை இருக்கா மேம்? ஏதாவது ஆனியன் நல்லா வதங்கட்டும். ஆனியன் போட்டாச்சு. அந்த நல்லெண்ணெயில் அந்த ஆனியன் போடுறதே வந்துட்டு ஒரு ஃப்ளேவர் வரும் இல்லையா மேம்? ஆக்சுவலாக நல்லெண்ணெய் வந்து கேர்ள்ஸுக்கு ஹெல்த் வைஸாக பார்த்தோம்னா நார்மலாக கேர்ள்ஸ் வந்து கண்டிப்பாக குடிக்கணும்னு சொல்லுவாங்க நல்லெண்ணெய். ஆமாம், நல்லெண்ணெயை எல்லா ஃபுட்டுலையும் சேர்த்துக்க சொல்லுவாங்க. ஓகே, அது அவங்களுக்கு அந்த பேக் பெயின், ஆஃப்டர் டெலிவரி, பிஃபோர் டெலிவரி, இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது அந்த நல்லெண்ணெய். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வதக்கியாச்சு, இப்போ நெக்ஸ்ட் என்ன போட போகிறீங்க? அதை அரைச்சிடலாமா? ஆ ஓகே, அரைச்சிடலாமா. இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. ஓகே மேம், வெங்காயம் வதங்கணும்னா நம்ம என்ன போடுவோம்? இஞ்சி பூண்டு பேஸ்ட். கரெக்ட், சூப்பர் ராதிகா, சூப்பர், கிரேட், எக்ஸலண்ட். ராதிகா நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னி வீட்டில் அசத்தல் தான் சாப்பாட்டில், என்ன ராதிகா? கண்டிப்பாக, உப்பு இருக்க இடத்துல மிளகாத்தூள் இருக்க போது. ஓகே மேம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு. ஆமாம், இப்போ நம்ம வந்துட்டு சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்குள்ளே சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இப்போ ஆட் பண்ணியாச்சு. சிக்கனுக்கு என்ன வேணும்? சால்ட், மஞ்சள் தூள். மஞ்சள் தூளா? எந்த ஒரு நான்வெஜ் செஞ்சாலும் கண்டிப்பாக அந்த மஞ்சள் பொடியை ஆட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறீங்க? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தேவையான அளவு உப்பு. அப்புறம் நம்ம இடிச்சு போட்ட அந்த மசாலா இதில்
ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா வறுத்து அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். ஆமாம், ஆக்சுவலி மேம் இதை ஆட் பண்ண உடனே நல்ல ஒரு ஃப்ளேவர் இல்லையா? கண்டிப்பாக இது வந்து இங்கே இருக்கிற எனக்கே இப்படி இருக்குன்னா இப்போ நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்படியே அசத்தெல்லாம் தூக்கிடும் உங்களையே. ஆமாம், ஓகே மேம். இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும், அந்த மாதிரி அதாவது தண்ணி தெளித்து கொதிக்க விடணும். ஓகே, ஆல்ரெடி ஆல்ரெடி சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும் இல்லையா, அதனால. ஸோ இப்போ நம்ம இது கூட ஒரு விஷயத்தை ஆட் பண்ணவே இல்லை, அதாவது நம்மளோட சீக்ரெட் இன்கிரிடியன்ட் செய்ய போகிறோம் அந்த கோங்கரா சிக்கன். அந்த கோங்கரா சிக்கன் சிக்கன் கொஞ்சம் வதங்கட்டும், வதங்கின பிறகு அதெல்லாம் தண்ணி வர நேரம் அந்த கீரையை போட்டுருவோம். ஓகே ஓகே. அந்த கீரையோட பயன் என்னன்னு தெரியுமா? புளிச்ச கீரையோட தான் இல்லை மேம், எனக்கு சாப்பிட மாட்டே தான் தெரியும், பயன்லாம் தெரியாது. ஆ, அதோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோம்னா அது வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. ஸோ அந்த கீரையை வந்து ரொம்ப என்ன ஒரு வெயிலில் நம்ம எடுத்து அது சாப்பாட்டில் கலந்து சாப்பிடும் போது நல்ல ஒரு குளிர்ச்சியை தரும். அதனால் இந்த மாதிரி சிக்கன் ஸ்பைஸ் அதுக்கு வந்து எவ்வளோ காரம் சேர்த்தாலும் அந்த கீரை வந்து டேஸ்ட் கொஞ்சம் கூட அந்த புளிப்பு குறையாது. ஓ, அதோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஆமாம், அதுக்கு புளிப்பு தான். ஓகே, இது வந்துட்டு ரொம்ப நல்லது. அதாவது நீங்கள் சொன்ன மேம் கரெக்டு தான் மேம், இது வந்து புளிச்ச கீரை வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சி குளிர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் சரி, இல்லை ஆஃப்டர் டெலிவரி ஆனவங்களும் சரி, புளிச்ச கீரை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஃபீடிங்க்கு ரொம்ப நல்லது இல்லையா? எஸ். இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாமா? கீரை தேவையான அளவு இதில் ஆட் பண்ண போகிறோம். எஸ், ஓகே. இது ரொம்ப புளிக்காது இல்லையா மேம் ஆட் பண்ணுறதுனால? இல்லை, அதுக்கு தான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஓகே. ஸோ நிறைய நம்ம இருக்க நம்ம கையில் இருக்க சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போட முடியும். ஓகே ஓகே. எஸ், ஸோ அந்த கீரையோடு சேர்ந்து இப்போது இது வதங்கணும். இப்போ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணலாமா? ஆமாம், தெளிச்ச மாதிரி ஆட் பண்ணணும். ஓகே. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் தேவையான இன்க்ரீடியண்ட்டோ எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறது தான் இல்லையா மேம்? ஆமாம், கண்டிப்பாக. ஓகே ஓகே, இதை க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. ராதிகா, வாசனை சும்மா சூப்பராக இருக்கா? எஸ் மேம், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இல்லையா? ஓப்பன் பண்ணிடலாமா? நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, ரெடி, 1, 2, 3. எஸ். எப்படி இருக்கு கலர், எப்படி இருக்கு ராதிகா? மேம் சொல்கிறதுக்கு வந்துட்டு தமிழில் வார்த்தைகளே இல்லை மேம். ஆமாம், அந்த அளவுக்கு நான் இப்போ வந்துட்டு இங்கிலீஷு ஹிந்தி இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் தேடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அவ்வளோ சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக வந்து இல்லையா? எஸ். இந்த மாதிரிலாம் சிக்கன் செஞ்சால் நம்ம ஏன் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட போகிறோம்? அதானே, எதுக்கு தேவையில்லாமல் கொலஸ்ட்ரால் ஃபேட் எல்லாம் சேர்க்க போகிறோம், உடம்புக்கு தேவையில்லாத தீங்கெல்லாம் வரப்போகுது. இந்த மாதிரிலாம் வீட்லேயே செஞ்சாலே நமக்கு அவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட் இருக்கும்போது நம்ம எதுக்கு வெளியில் போகணும்? இப்போ இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா? சீக்கிரம் போடுங்க மேம், எவ்வளோ நேரம் ஆக்குறீங்க, எவ்வளோ டெம்டேஷனாக ரெடியாக இருக்கு. அதுக்கு மேட்சிங்காக எஸ் ஒரு சைட் டிஷ்ஷும் ரெடி ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு கொஞ்சம் ஆந்திரா ஸ்டைல் இருக்குல்ல? கண்டிப்பா கண்டிப்பா, ஆந்திரா வந்துரும் நமக்கு. அது கொஞ்சம் கார சாரமா புளிப்பா, அது நல்லா அதுலயே ஈஸியா செய்யறது எப்படி அந்த கோங்கரா சிக்கன ஈஸியா எப்படி செஞ்சு சாப்பிடலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இல்லை, நம்மளோட இப்போது விருந்து வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம டுடேஸ் கிச்சன் செக்மெண்ட்டோட விருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் இப்போ இதை டேஸ்ட் பண்ணுற டைம் வந்துருச்சு இல்லையா மேம்? அதுக்கு தான் ஷோ ஸ்டார்டிங்லேருந்து ஆவலாக இருக்கேன் நான். அண்ட் இப்போ இது வந்துட்டு நம்மளோட உருளைக்கிழங்கு சிக்கன் குழம்பு கரெக்டாக, இப்போ இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, அந்த இஞ்சியோட ஃப்ளேவரு, அப்புறம் அந்த எஸ் அந்த உருளைக்கிழங்கு நீங்கள் அது லாஸ்ட்டாக போட்டு அந்த வேக வச்சது அந்த தாளிச்சது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஆசமாக இருக்குது மேம். இப்போது இதில் இருக்க சிக்கன் சாப்பிடுவீங்களா, உருளைக்கிழங்கு சாப்பிடுறீங்களா? ஆக்சுவலாக வந்துட்டு நான் அப்படியே சாப்பிடுவேன். இதில் சிக்கனோ உருளைக்கிழங்கோ இந்த டிஃப்ரென்ஸே நமக்கு தேவை கிடையாது, உள்ளே போச்சுன்னா எல்லாம் ஒன்று தான். அண்ட் இப்போ நம்ம வந்துட்டு ரொம்ப காரசாரமான புளிப்பாக இந்த கோங்கரா சிக்கன் எப்படி இருக்குது நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த ஆந்திரா ஸ்டைல் வந்து எஸ் அப்சல்யூட்லி, இந்த மசாலாலாம் நீங்க வறுத்து அந்த வறுத்து போடும்போது அதோட வாசனை அந்த ஃப்ளேவர் இடிச்சு போட்ட மசாலா அந்த புளிச்ச கீரை எல்லாத்தோட ஃப்ளேவருமே நல்லா அப்படியே சிக்கன்ல இறங்கும். நம்ம மிக்ஸில அரைக்கறதை விட அம்மியில வறுத்து அரைச்சோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட் இதுல நல்லா இருக்கும்.
ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம டுடேஸ் கிச்சன் செக்மெண்ட் வந்துட்டு ரொம்ப பரபரப்பாக ரொம்ப குதூகலமாக போயிட்டுருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு சிக்கன் குழம்பு அண்ட் கோங்கரா சிக்கன் ஃப்ரை ரெண்டுமே வந்துட்டு அட்டகாசமாக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அண்ட் எனக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்களேன்னு பார்க்குறேன், இல்லைன்னா இந்நேரத்துக்கு இந்த பிளேட் ரெண்டும் காலியாக ஆகிட்டு இருக்கும். அண்ட் இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நிச்சயமாக பிடிக்கும். அண்ட் இன்றைக்கி இந்த நான்வெஜ் ஸ்பெஷலில் மேம் நமக்காக ரெண்டு சூப்பர் டிஷ் பண்ணி காட்டியிருக்காங்க. இதே மாதிரி நாளைக்கும் நம்ம நான்வெஜ் ஸ்பெஷலில் என்ன வரப்போகுது இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஸோ நம்ம கிளம்பிய டைம் வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த ரெண்டு டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் திஸ் இஸ் ராதிகா அண்ட் சுபாஷினி சைனிங் ஆஃப் ஃப்ரம் டுடேஸ் கிச்சன் செக்மெண்ட் இன் எங்கேயும் சமையல்.